விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அருமையான விவசாய வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கிர்லாஸ்கர் டி மெகா 15 பவர் டில்லர் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. கிர்லாஸ்கர் மட்டும் இல்ல, பிஎஸ்டி, குபோட்டா, காம்கோ இப்படி நிறைய பவர் டில்லர் வச்சிருப்பீங்க. இப்போ இதுக்கு நம்ம பண்ணுன ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது விவசாய உபகரணத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா பயிர் போடுவாங்க, அந்த பயிருக்கு நடுவுல மண் அணைக்கிறதுக்கு, அதாவது செடிகளுக்கு நடுவுல மண் அணைப்பாங்க. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா, செடிகள் அப்பதான் வந்து நல்லா வந்து தண்ணி அது நல்லா போகும், தண்ணி நல்லா போனாதான் செடி பயிர் அதாவது நல்லா வளரும். ஸோ இதுக்காக தான் மண் அணைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வண்டிகளுக்கு நம்ம மண் அணைக்கிறதுக்கான ஒரு உபகரணம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த உபகரணத்தை எப்படி மாற்றும், அதாவது பார்க்கலப்பை. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றுறோம், இதை எப்படி நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி டெமோவில் பார்க்கக்கூடிய கிர்லாஸ்கர் டி மெகா 15 வண்டிக்கு மட்டும் இல்லைங்க, இது இல்லாமல் விஎஸ்டியில் 130 இருக்குது, காம்கோ இருக்குது, குபோட்டா இருக்குது, எல்லா வண்டிக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கலப்பை, இந்த கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து 4 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த சென்டர் பைப்பு காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, சகப்பு கலரில் ஸோ மார்க்கிங்கில் இருக்குது பாருங்கள். இந்த பைப் வந்து 10 டயா கொடுத்துருப்போம், அதாவது நீளம் கொடுத்துருப்போம். இதில் மேலே கீழே நீங்கள் ஏற்றி இறக்கிக்கலாம். அதே மாதிரி விஎஸ்டி, குபோட்டா எல்லாத்துக்குமே நாங்கள் மார்க்கிங்கில் அமுச்சு வைப்போம் பைப்பில். ஸோ நீங்கள் எந்த இடம் தேவையோ அந்த இடத்துல மேலே கீழே ஏற்றி பிடிச்சிக்க முடியுங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த வண்டியை வந்து மட்டமாக நிறுத்திட்டு இந்த கலப்பையை நம்ம எப்படி மட்டமாக செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி ஏன் மட்டமாக செட் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக வந்து குத்துவாட்டத்தில் வந்து கலப்பை போகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து மேலே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்கொயர் பாக்ஸை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். பெரும்பான்மையான கலப்பைகளில் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வர்றது கிடையாது, நம்ம அதெல்லாம் கொடுக்குறோம். ரெண்டாவது, மண் உள்பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சைடு பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி விட்டுருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இப்போது மண் வந்து உள்பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வளைச்சி விட்டுருக்கோம். இப்போ இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வாட்டம் வச்சு டைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா, கலப்பையை நம்ம மாட்டி வண்டியை ஓட்டும் போது குத்துவாட்டத்தில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது ஆப்ரேட்டர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வண்டியை ஓட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் ஓட்டி காட்டுறதை பாருங்கள். இப்போ இதை பற்றின ஒரு பொதுவான தகவல்களை பார்த்துடலாம். பொதுவாக வந்து பருத்தி, வாழை, கரும்பு இந்த மாதிரியான பயிர்களுக்கு தான் பார் அணைப்பீங்க. இது இல்லாமல் சின்ன சின்ன செடிகளாக இருக்கக்கூடிய கத்திரி, வெண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மண் அணைப்பீங்க. பொதுவாக இந்த கலப்பை வந்து பார்த்திங்கன்னா 1 அடியிலேருந்து 4 வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. இப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 10 வச்சு நீங்கள் வேலை செய்வீங்க, அப்போ அவங்களுக்கு என்ன சேலரி ஆகும், அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட வண்டி இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு கலப்பை இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் வேலையை முடிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன் இது ரொம்ப ஈஸி டு யூஸாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆப்ரேட்டர் எவ்வளோ அழகாக ரொம்ப பொறுமையாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு பாருங்கள். ஒரு சிங்கிள் ஷாட்டு தான், வேலை முடிஞ்சு போச்சு, மண்ணை அணைச்சிட்டே போயிடலாம். பட்டம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பயிரை வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க மண் அணைக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமாக எந்த வண்டி வேணாலும் வச்சுருங்க, நீங்கள் விஎஸ்டி வைங்க, குபோட்டா வச்சுருங்க, வேறு எந்த மாதிரி வண்டி வச்சுருந்தாலும் சரி பவர் டில்லரில் முக்கியமாக இந்த மாதிரி பார் அணைக்கும் போது, இப்போ ரொட்டேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொட்டேட்ரி ஆன் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ ரொட்டேட்ரி ஆன் பண்ணினீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய மண்ணை ஃப்ரீ மண்ணாக, அதாவது லூஸ் மண்ணாக மாற்றிடும். பார் அணைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அவர் அணைக்கிற இதே பொசிஷனில் தான் எல்லா வண்டிக்கும் நீங்கள் அணைக்க போகிறீங்க சரிங்களா. கிர்லாஸ்கருக்கு ஒரு மாதிரியும், விஎஸ்டிக்கு ஒரு மாதிரியும், குபேட்டாவுக்கு ஒரு மாதிரியும் கிடையாதுங்க. எல்லா வண்டிக்கும் இப்போ நான் காட்டின இதே சேம் மெத்தடில் தான் கலப்பை வரும். என்ன வித்தியாசப்படும் அப்படின்னா, இந்த வண்டி இப்போ கிர்லாஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்போட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அளவில் இருக்கும். மற்றபடி கிர்லாஸ்கரில் விட்டுட்டு அப்புறம் விஎஸ்டி அப்புறம் காம்கோலெலாம் பார்த்தீங்கன்னா 1.5, 1.5 இந்த மாதிரி பைப் டயா மாறுங்க. ஸோ இதுதான் வந்து வித்தியாசப்படுமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயமுமே வித்தியாசப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கலப்பை வேணும்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கலப்பை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வேலையை ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். நம்ம ஒர்க் ஷாப் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆக்கூர் பண்டாரவாடை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ நேரில் வரவங்களும் வரலாம். அட்வான்ஸ் கொடுத்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 3-4 டேஸில் கலப்பை ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பார்சல் சர்வீஸ்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம், இந்தியா ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நமக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம வந்து வண்டியை நிறுத்தியும் காட்டியிருக்கோம், ரொட்டேட்ரி ஓடுனதை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ரொட்டேட்ரி மறக்காமல் போடணும். இந்த மாதிரி கலப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொட்டேட்ரி போடணும். இந்த பதிவை வந்து நிறைய விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களா கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பிளேட்டை வந்து மேலே வந்து 1 ஹைட்டு வச்சு வளைச்சி விட்டுருக்கிறதுனால மண் வந்து உள்பக்கம் வரல பாருங்கள், எவ்வளோ அழகாக அவுட்டர்லேயே மண்ணை அணைச்சிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரியும் அவர் வண்டி ஓட்டுறாரு, அவர் கால் பக்கத்தில் நடுவில் எந்த மண்ணுமே வரல பாருங்கள். இவ்வளோ அதிகமான மண் இருந்தும் உள்ளே வரல, அதுக்கு காரணம் நம்ம 1 வரைக்கும் சைடு பிளேட்டை ஹைட் வச்சுருக்கோம். முக்கியமாக இந்த வண்டியை தூக்கி திருப்புறதுக்கு தான் நிறைய நண்பர்கள் தூக்கி திருப்ப முடியுமா அப்படிங்கிற டவுட்டில் இருப்பீங்க. இப்போது அவர் எவ்வளோ அழகாக அசால்ட்டாக திருப்பிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி வண்டியை வந்து ரிவர்ஸில் நிறைய பேர் திருப்புவாங்க, அது அவங்கவுங்க ஓட்டுறதை பொறுத்து. இவர் வந்து ஃபார்வர்ட்லேயே வந்து திருப்புறாரு சரிங்களா, திருப்பலாம் முடியும், அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. இது இப்போ ஈஸியாக ஒரு திருப்பிட்டா இருப்பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார் கலப்பை வச்சு பண்ணும்போது, அதாவது பார் போடுறதை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிடும்.
பருத்தி வாழை கரும்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். பொதுவாக வந்து நம்ம வந்து கலப்பை வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி வரைக்கும் கலப்பை விரிகிற மாதிரி கொடுக்குறோம். அது மாதிரி 1 அடி வரைக்கும் சுருக்கி பார் போடுற மாதிரி கொடுக்குறோம். இப்போ வந்து வண்டி சைடில் ஓடிட்டு இருக்கு, ஏற்கனவே பார் போட்ட பகுதிகளை பாருங்கள். பருத்திக்கு இவர் பார் போட்டுட்டு இருக்காரு. இந்த பதிவை இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அதாவது விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இவங்களும் நிறைய விவசாய நண்பர்கள் வாங்கி உபயோகப்படுத்தி பயன்பெறுவாங்க. நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய உபயோகமான பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நன்றி.